கொடி கட்டுற மாதிரி. அடுத்தது இது வந்து குண்டு மல்லி, தினமும் தலையில் வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து துளசி, செம்பருத்தி பிச்சு போட்டிருக்காங்க. இது வந்து துளசி, கரைச்சி கொடுக்கணும் மாவாங்க. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப்பு போட்டுக்கிறது. அமுத்துலாம் தண்ணி வரும் போதும். இது வந்து பூமி தண்ணி. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய். இது வந்து மாமரமா, இதில் மாங்காய்லாம் காய்க்கும். இதில் ரெட் கலர் இருக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பருத்தி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிளார் அடிக்குது. இருங்க இருங்க. இதோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குமே. இது வந்து இதில் தான் வளருது பாருங்க. இது பாருங்க, அங்கே அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குப்பை மேனி. இது வந்து குப்பை மேனி. இதுதான் வந்து மாதுளை. பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன செடிங்க, இது பூ காய்ச்சிருக்கு. குண்டு மல்லி அரும்பு என்னன்னு தெரியலங்க. சாரி கைஸ், இது அரும்பு இல்லையா? இது அரும்பு இல்லையா? இது வந்து சுண்டைக்காயா? பாருங்க சுண்டைக்காய். எங்க இது வந்து கருவேப்பிலை செடி. இதில் இருக்க கருப்பு கலர், இதில் இருக்க கருப்பு கலர் வந்து உடம்புக்கு நல்லது. தலைமுடி கருப்பு வாங்குவோம், கண்ணு நல்லா தெரியும். விதை உள்ள இருக்கிறது, விதையை தூக்கி போட்டால் இது வரும் கருவேப்பிலை. இது அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் மரங்க. சின்னதாங்க, இது கிண்டைக்கே காய்க்கும், ஒன்றும் பெருசாகல. மேலேயே பார்த்தீங்கன்னா வேப்பிலை பாருங்க. இது வந்து இது வந்து என்னங்க, இது கீரைங்க. இது இந்த கீரை நல்லது, இரும்பு சத்து. இதுவும் தேங்காய். இங்கே பாருங்க, இது பாதியில் எடுத்ததுன்னா தேங்காய் பூவில் இருக்கும். இங்கே ஒரு ஒன்று, அங்கே ஒன்று, எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. இதுதான் என்ன வேணும் கேட்டு சொல்கிறேன். இது வந்து எம்எல்சி பழமா சொன்னாங்க. திரும்பியும் பக்கத்தில் வந்து முருங்கைக்கீரை. இதோ ஒரு மாமரம், சின்ன மாமரம். இது நாங்கள் தான் வச்சது. அப்படியே பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் மரம். இல்லை பெருசாக இன்னும் கொய்யாக்காய் காமிக்கும். அடுத்தது இது வந்து சோத்தி இலண்டுவாங்க. இது சோத்தி இலை, அதில் இருக்கிறதும் கொய்யாக்காய் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுண்டைக்காய். இது வந்து ரொம்ப பசுமையாக இதனால் நம்ம ஊர் ஹோமுக்கு ஹவுஸுக்கு எல்லாத்துக்கும் காற்று கரெக்டாக வரும். நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் மரம் நடணும். மரம் நடனா மழையெல்லாம் பெறலாம். அங்கே இருக்கிற ஊரில் எப்பவுமே மழை பெய்யும். கடலூர் ஒட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய செடி வளர்ப்போம். எல்லாம் பசுமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சார். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.